தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும் பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும் வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே சொல்லு நாராயணா. ஆமா ஆமா, நீ மளிகை சாமான வாங்கி வச்சுக்க, சாப்பாடு சூப்பரா இருக்கணும். புரியுதா? ஓகே ஓகே. வணக்கம் பேட்ரிக். வா ராம்குமார், என்ன இந்த பக்கம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு சொல்லு. சித்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? அது இல்ல பேட்ரிக், நான் பேச வந்த விஷயம் வேற. இத பாரு ராம்குமார், முக்கியமான விஷயம்னா என்ன பொறுத்த வரைக்கும் சித்ரா தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், கொடுத்த அட்வான்ஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல சித்ரா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லணும், இல்ல நீ காலி. என்ன பேட்ரிக் இது அநியாயமா இருக்கு? நீ தான் சித்ரா கிட்ட சம்மதம் வாங்கணும், இதுல நான் என்ன பண்ண முடியும்? என்ன ராம்குமார் இப்படி ஜகா வாங்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சித்ராவையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க பேட்ரிக். சித்ரா இப்ப எங்க இருக்கானே தெரியல, நான் போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல. அட, நல்லா பூ சுத்துற. குறத்தி ஜட கண்டிப்பா குறவனுக்கு தெரியும்.
இந்த சித்ரா என்ன லண்டனுக்கா போயிட்டா? ஆக்ஷன் அவளுதுன்னா டைரக்ஷன் உன்னதுதானே? நீயே அவளுக்கு போன் பண்ணி வர சொல்லி என் பிரச்சனையை சால்வ் பண்ண, புரிஞ்சுதா? நான் ஒரு கம்பெனி மேனேஜிங் டைரக்டர், என் தொழிலேயே மாத்தாத. வேற என்ன ராஜா பண்றது? உன் நிலைமை அப்படி முள்ளு மேல மாட்டின சேலை மாதிரி நீ வகையா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நீ உன் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுக்க நினைச்ச, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண, இது எவ்வளவு பெரிய தப்பு! நீ செஞ்ச பாவத்தோட சம்பளம் தான் இப்ப என்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்க. கடவுள் என்ன சாதாரண ஆளா? உன்னையும் சித்ராவையும் என்னையும் வச்சு எப்படி ஸ்கிரீன் பிளே பண்றாரு பாத்தியா? சரிங்க சார், நீங்க சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இது மரியாதை, நீ போலாம். நான் வந்த விஷயத்த நீங்க கேட்கவே இல்லையே. ஆமா, மறந்தே போயிட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? பேட்ரிக், நீங்களே என்ன மன்னிச்சு இனிமே பணம் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த சிவாவோட தம்பி சீடியை காட்டி பணம் வேணும் பணம் வேணும்னு பிளாக்மெயில் பண்றான். சிவாவோட தம்பியா? அவன் எதுக்கு பணம் கேட்கறான்? நான் தான் உன் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சிவா கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன். என்ன விளையாடுறானா? ஆமாம் பேட்ரிக், நீங்க சிவாவை தானே பணம் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால இப்ப அவன் தம்பி அனுப்பி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி டார்ச்சர் பண்றான்? சிவா மாதிரியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் பேட்ரிக். அவன் பேசுற டைலாக் எல்லாம் சிவா மாதிரியே அவன் தம்பியும் பேசுறான். எப்படி பேசுறான்? சீடிய போலீஸ்ல காட்டுவேன்னு பயமுறுத்துறான், என் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவேன்னு பயமுறுத்துறான், என்ன தம்பி என்ன வைக்க போறதா மிரட்டுறான். இது கொடு வழி சொல்லி நீங்க தான் இந்த சிக்கல்ல இருந்து என்ன காப்பாத்தணும். காப்பாத்துற நீ அவங்கிட்ட என்ன பதில் சொல்லி அனுப்பியிருக்க? நாளைக்கு சாயந்தரம் 2 லட்சம் ரூபாய் தரதா சும்மா சொல்லி அனுப்பியிருக்கேன். அந்த டயத்துக்கு கரெக்டா அவன் வந்து நிப்பான். பணத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி சொல்ற? ஒரு கம்பெனி எம்டி பேசுற பேச்சா இது? இல்ல 10 லட்சம் உனக்கு சாதாரணமாச்ச? இல்ல பேட்ரிக், இப்ப என்கிட்ட பணமே இல்ல. என் மாமனார் சொன்னபடி அவரோட 2வது பொண்ணு சாந்திய கல்யாணம் பண்ணாதான் எனக்கு பணம் வரும். ஏ, மூத்த மகளை கல்யாணம் பண்ணிய, அப்ப வரதட்சணை கொடுக்கலையா? கொடுத்தாரு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. ஓகே, அப்ப ஒண்ணு செய், நீ உன் மச்சினிச்சிய கல்யாணம் பண்ற வழிய பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சித்ராவை நீ ஏன் கூட சேர்த்து வைக்கணும், புரியுதா? சரி சரி, நீ போ. சிவாவோட தம்பிய நான் கவனிச்சுக்கிறேன், கவலைப்படாம போ. தேங்க்ஸ் பேட்ரிக். முன்ன கிஷோரோட ஜாதகத்தை பார்த்தப்போ அவ்வளோ சரியில்லைன்னு வேற மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதை நினச்சிதான் அம்மா அடிக்கடி கவலைப்படுறாங்க. இருந்தாலும் நான் ஜாதகத்தை நம்ப வேணாம்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, வேற யாருக்கிட்டையும் இதை பற்றி மூச்சு விட வேணாம்னு சொல்லிட்டேன். நான் நினச்ச மாதிரியே இப்போ நீ எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க. கிஷோர் நல்லபடியாக தான் இருக்காரு, என்ன பானு? ஆமாண்ணே, நல்லபடியாக தான் இருக்காரு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் அம்மாக்கும் ஒரு சூப்பர் குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்படியா பானு, என்ன விஷயம் சொல்லு. மாட்டவே மாட்டேன், இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஈவினிங் நேர்ல வீட்டுக்கு வந்து உங்களையும் அம்மாவையும் ஒண்ணா வெச்சிட்டு தான் நான் சொல்லுவேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தான். அப்படியா, சரி வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், உட்காரு. இந்தா.
பேட்ரிக் அண்ணா வணக்கம் அண்ணா, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தானே கணேஷ், சிவாவோட தம்பி. ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ, நீ தானா அது? உன்னை சின்ன வயசுல பார்த்தது. நீ இத்தனை வருஷமா எங்க இருந்த? நமக்கு வடநாட்டுல வேலைண்ணா. நமக்கா? உனக்குன்னு சொல்லு. ஆமாண்ணா, நான் சின்ன வயசுல திருட்டு ரயில் ஏறி மும்பைக்கு போயிட்டேன். நீ டிக்கெட் எடுக்காம திருட்டுத்தனமா போனது இல்லாம ரயில திருட்டு ரயில்னு பேசுறியா? இது என்னடா நியாயம்? ஆமாண்ணா, திருட்டுத்தனமா போனதுனால திருட்டு ரயில்னு சொல்லிட்டேன். டேய், நானும் தாதர் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், திருப்பதி எக்ஸ்பிரஸ், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இந்தியாவே சுத்தி இருக்கேன். ஆனா எங்கேயும் திருட்டு ரயில்னு பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ரயில கவர்மெண்ட்டும் விடல. எல்லா ரயிலுமே நல்ல ரயில் தான். அதுல டிக்கெட் எடுக்காம உன்ன மாதிரி போறவனுங்க தான் திருட்டு பசங்க. புரியுதா? புரியுதுண்ணே. ஆமா, இனிமே எந்த ரயிலையும் திருட்டு ரயில்னு சொல்லாத. கவர்மெண்ட் பேரை ஏன்டா கெடுக்கிற? தப்பு தானே, மன்னிச்சிடுங்க. நான் இனிமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு. ஆமா, வடநாட்டுக்கு போன நீ எப்ப திரும்பி வந்த? ஏன் வந்த? நேத்து தானே நான் பெட்டி படிக்கையோட நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வரும்போதாவது டிக்கெட் எடுத்தியா? என்னன்னு எப்படி கேட்டீங்க? ஏசி பர்த் ரிசர்வ் பண்ணி வந்தேன். அப்ப சின்ன வயசுல விவரம் இல்லாம, கையில காசும் இல்லாம டிக்கெட் எடுக்காம திருட்டுத்தனமா போனேன். இப்பதான் நான் வளர்ந்துட்டேன்ல, திருந்துட்டேன்னு. இப்ப நான் நல்லவனாவும் மாறிட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? திருந்துட்டேன், நல்லவனா மாறிட்டேன்னு சொல்றிய. அப்புறம் ஏன் எம்டி ராம்குமார் கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண? அதான், அது பெரிய கதைண்ண. அதை எப்படி ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்? சரிண்ண, அது வந்து என்னன்னா, நான் பம்பாய்க்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ன. சோத்துக்கு தெரு தெருவா அலைஞ்சேன். நாய்ப்படாத பாடுபட்டேன்ன. 6 மாசமா இப்படியே கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முன்னேறிட்டியா? இல்லண்ண, 6 மாசத்துக்கு அப்புறம் அதுவே பழகி போச்சுண்ண. இப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அதனால எதுக்கு இப்படி வடநாட்டுல வந்து கஷ்டப்படணும்? வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம ஸ்டேட்டுக்கே போயிடுவோன்னு இங்கேயே வந்துட்டேன். அது சரிடா, ராம்குமார் கிட்ட ஏன் போன? நான் ஒரு தொழில தொடங்கிடலான்னு நினைச்சேன். என்ன தொழில் செய்ய நினைச்ச? அது வந்து சிமெண்ட் ஃபேக்டரி கட்டலான்னு யோசிச்சேன். டேய், ஆண்டிக்கு ஏண்டா அம்பலத்தாரு நினைப்பு? ஒரு டீக்கே வக்கில்லாத பண்ணி சிமெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறியா? அதுக்கு கோடிக்கணக்கா பணம் வேணும்டா கோமாளி பாயில. ஆமாண்ண, அவ்வளவு பணம் இல்லாதனாலதான் சின்னதா ஒரு பெட்டி கடை வைக்கலான்னு முடிவு பண்ண. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளுங்கண்ண. டேய், எனக்கு மண்டை குழம்புதுடா. நான் ராம்குமார் கிட்ட ஏண்டா போனன்னு கேட்டா நீ எதையதையே சொல்ற. விஷயத்த சுருக்கமா சொல்ற, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்றண்ண, பெட்டி கடை வைக்க என் அண்ணங்கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் கேட்டேன். அவர் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி என் கையில ஒரு சீடியை கொடுத்து அத ராம்குமார் கிட்ட காட்டுனா பணம் கொடுப்பாருன்னு சொல்லி சபரிமலைக்கு கிளம்பி போயிட்டாரு. டேய், உன் அண்ணன் சீடியை கொடுத்தானே, அதுல என்ன இருக்குன்னு விவரத்தை சொன்னானா? சொன்னாருண்ண, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொன்னாரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிடுறேண்ண. டேய் நிறுத்து, அந்த டீட்டெயில் எனக்கு தெரியும். லொட லொடன்னு பேசிக்கிட்டே போகாத, என்னால தாங்க முடியாது. இனி நீ ராம்குமார பார்க்கவே கூடாது. அவங்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏண்ண? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. என்னை பத்தி நல்லா தெரியும்ல? தெரியும்ண்ண, என் அண்ணன் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரே பேச்சு ஒரே வார்த்தைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, வீணா வீச்சர்வாளுக்கு வேலை கொடுத்துறாத. அது ரத்தம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு. சரிண்ண, இனி நான் ராம்குமார் கிட்ட போக மாட்டேன். ஆனா ஒரு பொட்டி கடை வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கண்ண. போய் பிச்சேற நாய, இந்த பக்கமே வராத. சரி, நான் போயிட்டு வரேங்க. ஒழுங்கா வேலை செய்ய துப்பு இல்ல, பணம் மட்டும் கேட்க வந்துட்டான். மாமா, இந்தங்க காஃபி குடிங்க. உன் கையால ஃபில்டர் காபி குடிக்கிறதே பெரும் பாக்கியம்மா. ரொம்ப நல்லா காபி போடுறேன். ஐயோ மாமா, பாராட்டினதெல்லாம் போதும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பாராட்டினதுக்கா சந்தோஷப்படுறேன்? அப்படின்னா நாள் முழுக்க உன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கம்மா. அது இல்ல மாமா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் சொல்ல போற விஷயத்த கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க. அப்படி என்ன நீ சொல்ல போற?
என் மகன் திருந்திட்டதா உன் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறானா? அத விடுங்க மாமா, அவர் கண்டிப்பா கூடி சீக்கிரம் திருந்திருவாரு. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நடந்திருக்கு. கொஞ்சம் சுத்தி வளைக்காம அது என்ன விஷயம் சொல்லுமா? சொல்றேன் மாமா, கூடி சீக்கிரமே நீங்க தாத்தா போக போறீங்க. என்னமா சொல்ற, நிஜமாவா? ஆமா மாமா, நான் இப்ப முழுகாம இருக்கேன். அப்பனே முருகா, எல்லாம் உன் செய்யலாப்பா. தருதலையா இருந்த என் மகனுக்கு கல்யாணம் ஆகும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. அதை இப்ப நீ நிறைவேத்திட்ட முருகா. வர தைப்பூசத்துல நான் உனக்கு காவடி எடுக்கிறேன்பா. அது சரிம்மா, இந்த நல்ல செய்திய உன் புருஷனுக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரியப்படுத்திட்டியா? இன்னும் இல்ல மாமா, உங்ககிட்டதான் முதல் முறையா சொல்லிருக்கேன். பால் பாயசத்தை வச்சுட்டுதான் என் வீட்டுக்காரருக்கும் எங்க அம்மா அப்புறம் அண்ணனுக்கும் இந்த நல்ல செய்தி சொல்லன்றிருக்கேன் மாமா. சரிம்மா, அதுவும் நல்லதுதாம்மா. இந்த இனிப்பான செய்திய இனிப்பாலதான் கொண்டாடணும், உன் விருப்பப்படியே செய்யுமா? சரி மாமா, நான் போய் பால் பாயசம் ரெடி பண்றேன். அவர் வர நேரம் ஆயிடுச்சு மாமா. முருகா, எல்லாம் உன் கருணையப்பா. அப்பனே முருகா. பாப்பா கணேஷ், நீ இன்னும் அங்க இருக்க? உன்னதான் வடநாட்டுக்கு போக சொன்ன, போலியா? நான் அங்க போய் என்னென்ன பண்ண போறேன்? நான் அங்க பொழைக்க வழி இல்லாம தான் இங்க வந்தேன். திரும்பவும் அங்கேயே போ சொன்னா எப்படின்னு? சரி, இங்கேயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்க. நானா வேணாங்கிறேன். எவங்கிட்டையும் வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கலண்ணே. ஏன்னா ஒருத்தனு கீழே சலாம் போட்டுக்கிட்டு அடிமை மாதிரி வாழ்றது ஒரு வாழ்க்கையான? அப்போ ஒண்ணு செய், அடிதடி வெட்டு குத்து எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இப்ப வீச்சரி வலை தொட்ட கையால கூட தொடறது இல்ல. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சித்ரா தானே? புலி மாதிரி இருந்த நீங்க இப்ப புள்ளப்பூச்சி கணக்க மாறிட்டீங்களேண்ணே. அத பத்தி நீ பேசாதரா, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளு. நான் என் தொழில விட்டுட்டேன். வீச்சருவா உருட்டு கட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். நீ தொழில ஆரம்பிச்சு நல்லா சம்பாதி. ஒரு பேச்சு ஒரே வீச்சு, என்ன சொல்ற? அட என்ன, நீங்க வேற ஏதோ ஒரு பொட்டிக்கடை வச்சு பொழைச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி என்ன தாதா உத்தியோகம் பார்க்க சொல்றீங்க? நடக்கிற கதையாது. சாதாரணமா ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு கிருன்னு மயக்க வரும். நான் போய் ஒருத்தனை போட்டு தள்ள முடியுமா? இந்த தொழில இவங்க இவங்க செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்களும் நானும் ஒன்னாக முடியுமா? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்க. நீங்க சொல்ற உத்தியோகம் எனக்கு சரிப்பட்டு வராதுண்ணே. சரி, வேற என்ன தொழில் செய்யலாம்னு ஐடியா வச்சிருக்க சொல்லு. அதான நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி ஒரு பொட்டி கடையோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையோ வைக்கலான்னு இருக்கேன. வைடா, உன்னை யாரு வேணான்னு சொன்னது? இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கணும்னா குறைஞ்சது 2 லட்சம் தேவைப்படுதுண்ணே. பொட்டி கடை வைக்கணும்னா குறைஞ்சது 1 லட்சமாவது தேவைப்படுதுண்ணே. அந்த அளவுக்கு இடத்துக்கு அட்வான்ஸ் கேக்குறாங்க. என்கிட்ட ஏதனா அவ்வளவு பணம்? எங்கிட்டயும் பணம் இல்லடா, இருந்தா கொடுப்பேன். நானே திவாலாயி கிடக்குறேன், உனக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். நீ கிளம்பு. இப்படி சொன்னா எப்படிண்ணே? நீங்க ஒண்ணு எனக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டானே. நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தா நான் பணத்தை கறக்க வேண்டிய இடத்துல கறந்துக்கிறேண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த எம்டி ராம்குமார் கிட்ட நிறைய பணம் கேட்டு சிடிக்கு வில பேசுன. அவனும் தரேன்னு சொல்லிட்டான். ஆனா நீங்க தான் அவங்கிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கண்ணே. எனக்கு நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா நாளைக்கே அவங்கிட்ட நிறைய பணத்தை கறந்துருவேண்ணே. டேய், அந்த எம்டிக்கு எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அவன் சித்ரா கிட்ட பழக கூடாது, நாம அவங்ககிட்ட பணம் கேட்க கூடாது. இதான் அந்த அக்ரிமெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட பணம் கேட்கறது தப்பு தானே? என்னண்ணே நீங்க புரியாதவரா இருக்கீங்க. அக்ரிமெண்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் சித்ரா உங்களுக்கு கிடைக்கவே இல்லையில. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? என்னடா புரியுது? அந்த எம்டி உங்களுக்கு டேக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த சித்ராவை வச்சு உங்களுக்கு மேஜிக் காட்டிட்டு இருக்கான். நீங்களும் இதை நம்பிட்டு இருக்கீங்க. வேஸ்ட்ண்ணே. அப்படியாடா சொல்ற? ஆமாண்ண, அவங்ககிட்ட பணம் வாங்குற வழியில நான் வாங்கிட்டு இருக்கேன். நீங்களும் சித்ராவை பிராக்கெட் போடுற வழியில பிராக்கெட் போட்டு இருக்கேன். இதுதானே கரெக்ட் ரூட்டு? என்ன சொல்றீங்க? ஓகேடா, நீ சொல்றது நல்லதா இருக்கு. நீ கிளம்பு, நீ நடத்துறத நடத்து, நான் சித்ராவை பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வரேன.
இவன் சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. நம்ம இப்படியே ஃபாலோ பண்ணுவோம். பாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.